நவீன தமிழ் திரைப்பட கடவுள் எங்கள் இமயம் பாரதிராஜா சார் அவர்களுக்கு வணக்கத்தை போட்டு விட்டால் எல்லோருக்கும் போட்டு விட்டதாக அர்த்தம். அத்தம்பி அவர்களுடைய கருத்தை நானும் வழிமொழிகிறேன். இந்த நிகழ்வினுடைய நாயகன் ஜிபி பிரகாஷ், அவர்தான் இந்த விழாவினுடைய நாயகன். இன்றைக்கி ஆடியோ லான்ச், ஐங்கர்ன் ஆடியோ லான்ச், அவர் படத்தினுடைய கதாநாயகனாக இருப்பதால் ஸோ அவர் எவ்வளோ வேணாலும், அது அவருடைய விழா அது. இந்த படத்தினுடைய இயக்குனர் தம்பி ரவி அரசு அவர்கள் மூளை பலமும் உடல் பலமும் பொருந்தியவர், அது ஈட்டியே நமக்கு சாட்சி. ஒரு படத்தை கொடுத்து விட்டு அவசரமாக அட்வான்ஸாக வாங்கி ஒரு 6 மாதத்துக்குள்ள அடுத்த படத்தை ஒரு இயக்குனர் கொடுத்துட்டாங்கன்னா நிச்சயமாக ஃப்ளாப்பு. பொறுமையாக, பணத்துக்கு ஆசைப்படாமல் படைப்பை பக்குவமாக கொடுக்க வேண்டும் என்று பொறுமையோடு ஒருவர் இயங்குகிறார் என்றால் அது நிச்சயமாக வெற்றி பெறும். ஸோ எம்ஜி ஒரு தூரத்திலிருந்து ஒரு பார்வையாளனாக சினிமாவினுடைய ரசிகனாக உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் நான் உணர்ந்து கொண்டேன். ஐங்கரன் நிச்சயமாக ஒரு வெற்றி படம். ஸோ அந்த வகையிலே ரவி அரசு அவர்கள் ஈன்றெடுத்த தாய் தந்தையர் அவர் ஊர் அரவக்குறிச்சி, அதை சூழ்த்தி இருந்த வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் ஒரு சகோதரனாக நானும் கூட வருக வருக என்று வரவேற்கிறேன். ஏன்னா நாங்கள் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவோம், நீங்கள் முடிச்சுட்டு ஊருக்கு போகணும். ஸோ அந்த வகையில் இந்த படத்தினுடைய ஐங்கரன் படத்தினுடைய தயாரிப்பாளர், இது 3வது படம். அவரை பற்றி அடிப்படையில் ஒரு விவசாயி என்று சொன்னார்கள். நான் ஒரு விவசாயியுடைய மகன் என்ற முறையில் ஒரு விவசாயி கலையையும் உழுவான். ஸோ அந்த வகையில் விடாமுயற்சியோடு 3வது படைப்பை தந்திருக்கிறீர்கள். உங்களது முயற்சி வீண் போகவில்லை, அதற்கு ஒரே ஒரு உதாரணம் அதை விப்ரா அதை அண்டர்டேக் எடுத்துக்கொண்டது. மிஸ்டர் ரவீந்திரன் சார் அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், ஊரில் எல்லாம் நான்லாம் சைக்கிள் கற்றுக்கிறது என்னென்னா, வாடகை இல்லை வாடகை சைக்கிள் எடுப்போம். வாடகை சைக்கிள் எடுத்துகிட்டு எல்லாம் நம்மளுக்கு முட்டி அடிப்படும், சைக்கிள் பெண்டாகும், வாடகை மட்டும் கொடுத்துட்டு ஓடி வந்துடுறது. யோ என்னடா டேய் ஆட்டில் பாரு நெளிஞ்சு போயிடுறேன், நான் என்ன பண்ண முடியும், ஏற்கனவே நெளிஞ்சிருந்துச்சுங்க, போய் சொல்லிப்பலாம். ஆனால் இந்த விப்ரா தயாரிப்பாளர் அவர்கள் சொந்தமாக வண்டி ஓட தெரியாது, சொந்தமாக வண்டி வாங்கி நொய்யால் தானே விழுந்து வண்டியை உடச்சி 3 வண்டி ஓட்டி பழகிருக்கிறார். 3 வண்டியும் பெண்டாகி அவரும் பெண்டாகி இப்போ நல்லா ஓட்ட கற்றுக்கிட்டார். ஓட்ட கற்றுக்கிட்டவரிடம் இந்த ஐங்கரனும் அடுத்த சாட்டையும் சென்றிருக்கிறது. ஆக வண்டி பழுதாகாது, 2 வண்டிகளும் பழுதாகாது. அதை எப்படி பப்ளிக் கொண்டு போகணும், எப்படி தியேட்டர் அணுகணும், அதற்கு ஒரு உதாரணம் தான் 2 படங்களையும் ஒரே தேதி. இது புதுசு, தமிழ் சினிமாவுக்கு புதுசு. விவரம் தெரிஞ்ச ஹோட்டலுக்கார் என்ன பண்ணுவான், இங்கே ஒரு ஹோட்டலில் போடுவான், கூட்ட பின்னும் டக்குன்னு பார்த்தா ஆஹா ஓவர் ஃபுல் ஆகிறது, என்ன பண்ணுவான், ஆப்போசிட்ல அவனே வேற ஒரு பேரில் ஹோட்டல் போட்டுருவான், என்ன வேற எவனா போட்டக்கூடாதுல்ல. அதை போல அதே தேதியில் செப்டம்பர் 5 தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த திரையரங்குகளை தன்வசப்படுத்தி கொண்டார். அதுவே மிகப்பெரிய நீங்கள் கற்றுக்கொண்டதற்கான அடையாளம். அந்த வகையில் என் தம்பி சமுத்திரகனி அவர்களும் நானும் நடித்த படம் அந்த அடுத்த சாட்டை தம்பி தயாரிப்பாளர் மரியாதைக்குரிய திலகவதி அம்மையார் அவர்களுடைய புதல்வன், இந்த சினிமா மீது மிகப்பெரிய காதல் கொண்டவன், இன்றைய பிரபல மருத்துவர் பிரபு திலக் அவர்கள் அந்த படத்தை தயாரித்தார்கள். ஸோ இந்த 2 படம் ரவி அரசு தம்பி சொன்னதை போலத்தான், இந்த அடுத்த சாட்டை யார்கிட்ட போகுமோ யார்கிட்ட போகுமோ, ஏன்னா எங்களுக்கும் ஒரு வெற்றி தேவைப்படுதில்ல. நாங்களும் வெற்றி பெற்ற படத்தில் அற்புதமான படம் ஐங்கரனை எப்படி சொன்னோமோ அதே போல் முழு படத்தையும் அடுத்த சாட்டை பார்த்து விட்டு தான் அந்த படத்தை வாங்கியிருக்கிறார். ஸோ அந்த படம் அவர்கிட்ட போனதுக்கு பிறகு எங்களுக்கு நிம்மதியாகி போச்சு. அதனால தான் எங்கே இருந்தால் ஓடி வந்தோடனே ஓடி வந்தேன். ரொம்ப மகிழ்வாக இருக்கிறது. ஒரு பெண்ணுக்கு திருமண ஆசை வந்து விட்டால் நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும். ஒரு படம் நல்லா முடிஞ்சிருச்சுன்னா ஒரு நல்ல இடத்துல பொட்டியை கொடுக்கணும். கட்டி கொடுத்த இடம் தப்பாக இருந்தாலும், பொட்டி கொடுத்த இடம் தப்பாக இருந்தாலும் முட்டி கலந்து போயிடும். ஆக எல்லாம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக மகிழ்வாக இருக்குது, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருக்குது. விப்ரா இன்னும் மிகப்பெரிய நிறுவனமாக வர, உங்கள் உருவத்தை விட உயரத்தை விட உயர்ந்த இடத்தை பெற எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தனை செய்த அவர்களை நன்றி வணக்கம்.